வணக்கம் வந்து அவங்க நிலை பண்ணி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து ஹாப்பி சண்டே ஃபார் ஆல். அதனால் நீங்கள் சண்டே வீட்டில் வெட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சு வந்து சரி நான் கூழத்தில் அரைச்சி தரேன், நீங்கள்லாம் மாடியில் கொண்டு போய் அதை ஊற்றுங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு சரி ஆச்சு நீ வந்து ஊற்று அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த அன்றைக்கி அதை அரைச்சி அதுக்கப்புறம் அதை உட்காந்து காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சி கிண்டு கிண்டுன்னு கிண்டி புகக்குள்ள உட்காந்து ரொம்ப லொல்லு பிடிச்ச விலங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த லொல்லு பிடிச்ச ஆனால் வத்தல் செம டேஸ்ட்டாக இருக்கும், இதெல்லாம் பார்த்தா பால முடியுமா? அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் சித்தி பாப்பா நாங்கள் மூணு பேரும் போயிட்டு மாடியில் போய் அந்த அன்னைக்கு ஒரு ஈர சேலையை விரித்து அது மேலே ஊற்றுனோம். ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து இதை எடுத்தால் நல்லா அழகான வத்தல் சூப்பராக இருக்கும், நம்ம பழைய சோத்துக்கு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கூட்டாஞ்சோறு லெமன் சோறு அதுக்கப்புறம் புளியாதரைக்கு மெயினாக இந்த மாதிரி வத்தல் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன வத்தல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து கூழ் வத்தல், அதுக்கப்புறம் அரிசி மாவு வத்தல், அதுக்கப்புறம் இது வந்து என்னது சீனரிக்காய் வத்தல், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வத்தல். உங்களுக்கு இந்த மாதிரி எந்தெந்த வத்தல்லாம் பிடிக்கும்னு சொல்லி நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.